பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. அன்னை ஜெய் பிரத்திங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சிறு தைரியம் இருந்தாலே போதும். அநேக நேரங்கள்ல நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய தைரியம் ஆனா சில நேரங்கள்ல மட்டும் நமக்கு நம்பிக்கையானவங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து வரும். ஆனா சில சமயம் நமக்கு தைரியம் கொடுக்க ஆளே இருக்காது. அன்னை ஜெய் பிரத்யங்கர தேவியினுடைய அடியார்கள் அனைவருக்குமே அந்த அன்னையே ஒரு தைரிய லட்சுமியாக இருந்து நம்மளை பாதுகாப்பா. அப்படிப்பட்ட அன்னைக்கு நினைத்து நம்ம என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான பரிகார பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, தொடர்ந்து வந்து அந்த அன்னையினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு மூன்று படிகளை வந்து நீங்க வகுத்து கொடுத்திருக்கீங்க. அதுல முதல் படி அதுதான் ராககால பூஜை. இந்த பூஜை வந்து இப்ப பாத்துட்டு இருக்க அடியார்கள் எல்லாருமே எப்பத்துல இருந்து இந்த பூஜை செய்யலாம், இந்த பூஜையினுடைய மகிமை என்ன அப்படின்னு சொல்லிடுங்க. நிச்சயமா, அதாவது அம்பாள் இருக்கா அப்படின்னு உணரணும்னா நீங்க ராகுகால பூஜையை செய்தாதான் உணர முடியும். அப்ப இந்த ராகுகால பூஜை என்னன்னா தினசரி ராகுகால பூஜை. நம்மளுடைய பூஜை வந்து தினசரி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில தான் எல்லாருக்கும் இந்த ராகுகால பூஜை செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்கும். கோவில்களுக்கு போய் விளக்கேற்றுவாங்க, எல்லாம் உண்டு. ஆனால் நம்மளுடைய ராகுகால பூஜையை உங்கள் இல்லங்களிலிருந்து விளக்கேற்றணும், உங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றணும். அப்போ வீட்டில் விளக்கேற்றும் போது நம்ம வீட்டில் பூஜை பண்ண வீடு லட்சுமி கடாட்சம் பெருகும், அம்பாளுடைய அனுகிரகம் பெருகும். அப்படி அம்பாளுடைய அனுகிரகம் பெறும்போது உங்களுக்கு என்ன தேவை, அன்றாடம் நமக்கு வாழ்க்கையில் தெய்வ சக்தி இருக்கணும். நம்ம எப்படி டெய்லி சாப்பிட்றோனோ நம்ம உடம்புக்கு சக்தி வேணும். அப்போ உடம்புக்கு சக்தி வேணும், நம்ம சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் நம்மளுடைய வீடு ஆரோக்கியமாக இருக்கணும், வீடு வளமாக இருக்கணும், வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கியிருக்கணும், வீட்டில் தெய்வ சக்தி இருக்குன்னா வீட்டில் எப்பொழுதும் ராகுகால பூஜை தினசரி செய்யணும். அப்போ தினசரி செய்யக்கூடிய ராகுகால பூஜையில் நம்மளுடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்மமாகப்படுகிறது. நீங்கள் ராகுகால பூஜை செய்ய செய்ய உணர்வீர்கள். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு ராகுகால பூஜைனா என்னென்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய அலுவலக நம்பரில் கூப்பிட்டு எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா சொல்லி தருவாங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு எனக்கு புகைப்படம் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த எனக்கு பின்னாடி இருக்கிற அம்பாள் புகைப்படத்தை கொடுப்போம். அந்த புகைப்படத்தை வச்சு பூஜை பண்ண அந்த உடைய அம்பாளுடைய சக்தி அன்றே உணர்வீர்கள். நீங்கள் என்றைக்கு செய்யணும், இன்றைக்கே செய்யுங்க. ராகு காலத்தில் செய்யணும். இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் எப்போ செய்யலாம், காலை அல்லது மாலை 6 to 7. ஏன் அது ஒரே நேரம் 6 to 7 இல்லைனா மாலை 6 to 7, காலை அல்லது மாலை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் நம்ம எல்லாரும் பூஜை செய்யணும். மாற்றி மாற்றி செய்யும்போது அதோடைய பலன் வராது. அதனால் நம்மளுடைய ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் அடியார்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அடியார்கள் அந்தந்த நாடுகளில் ராகுகால நேரம் என்னன்னு கணிச்சு அந்த நேரத்துக்கு செய்யணும். முடியாதவர்கள் அந்தந்த நாடுகளில் 6 to 7. நம்ம சென்னையில் இந்தியாவில் இருக்கணும், இந்தியாவோட நேரப்படி 6 to 7. வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரப்படி 6 to 7. அவ்வளோதான். அந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது எல்லாரும் ஒன்றாக பூஜை செய்கிறோம். அப்போ ஒன்றா இருந்து அவளை கூப்பிடும்போது உடனே வந்துடுவான். நம்ம வீட்டுக்கு, என் வீட்டுக்கு மட்டும் இல்லை எல்லார் வீட்டுக்கும் போகிற அடியார் இல்லத்தில் வாழ்பவளே போற்றி. நீங்கள் என்ன பிரச்சனை இருக்கீங்களாம் கவலை வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலே உங்களுடைய கர்மாக்கள் விலகுதுன்னு அர்த்தம், அம்பாளுடைய அனுகிரகம் பெருகுதுன்னு அர்த்தம். அப்போ அம்பாளுடைய அனுகிரகம் பெருகணும் அப்படின்னா உடனடியாக ராகுகால பூஜை செய்யுங்க. அம்பாளை உணருங்கள். உணர உணர அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை, நம்மளுடைய பாத கமலம் வேணுமா, நம்மளுடைய எண்ணெய்கள் கொடுக்குறோம் அது தேவையா, என்ன தேவை என்பதை உணர்ந்து பூஜை செய்து அம்பாள் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எது வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். முதல் பூஜை செய்யுங்க. இந்த பூஜையை செய்வதனால் உங்களுடைய வளம், அதாவது உங்களுடைய தலைமுறை வளமாகும். நம்மளுடைய தலைமுறை வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு பூஜைனா என்னன்னு சொல்லி கொடுங்க. இப்போ பெண்களுக்கு அந்த 5 நாள் மாதவிடாய் காலங்கள் வரும், அப்போ அது செய்ய முடியாது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராவது செய்யணும். தொடர்ந்து செய்யணும்னு சொல்கிறீங்களே சாமி, அப்போ எங்கள் நாங்களாம் பெண்கள் செய்ய முடியாது. பெண்கள் மட்டும் பூஜை செய்யலை, எல்லாரும் பூஜை செய்யறோம், பெண்கள் முன்னே நின்று செய்வார்கள். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா நம்ம செய்ய முடியாத போது பிள்ளைகள் செய்யணும், பிள்ளைகள் செய்ய முடியாத போது கணவன்மார்கள் செய்யணும். அப்படி செய்ய முடியலையா அந்த நேரத்தில் நினச்சிக்கோங்க,
அம்மா இந்த ஐந்து நாள் நாள் செய்ய முடியும், நான்கு நாள் ஐந்தாவது நாள் தலை குளிச்சுட்டு அவங்க செய்யலாம். இன்னும் இது எல்லாருக்கும் இருக்கு இந்த கேள்வி, எப்படி செய்யறது சாமி, தொடர்ந்து செய்ய முடியாதே. அந்த ஐந்து நாட்களும் அந்த நம்ம பூஜை பண்ண முடியாத நாட்களும் பிரார்த்தனை செய்யுங்க, உள்ளுக்குள்ள நினைச்சுக்கலாம். பூஜை அறைக்கு தான் போக வேண்டாம், ஆனால் உள்ள நினைச்சுக்கோங்க, அம்மா காப்பாத்து, ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே அப்படின்னு சொல்லுங்க எல்லாருக்கும். முக்கியமாக இதோடைய மந்திரங்கள் என்ன எல்லாமே நம்ம யூடியூப்ல இருக்கு, ஜெய் பிரத்திங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. என்னுடைய படத்தோடு இருக்கும், அம்பாள் படத்தோடு இருக்கும், அதுதான் நம்ம சேனல். ஏன்னா நிறைய பேர் என்னுடைய படத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க, அப்போ அந்த ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது எது உண்மைன்னு தெரியாது. நம்மளுடைய ஜெய் பிரத்திங்கிற யூடியூப் சேனலில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு நீங்கள் நான் சொல்வதை கடைப்பிடிக்க வேணும்னா. நம்ம எளிமையாக சொல்கிறோம் அம்பாளை எப்படி வழிபடணும், ரொம்ப எளிமையாக ராகுகால நேரத்தில் ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிற சொல்லி அம்பாளியுடைய போற்றிகளை 110 போற்றி நம்ம தான் கொடுத்துருக்கோம், எல்லோரும் 108 போற்றி. அப்போ 110 போற்றிகள்னா அம்பாள் சொல்கிறா 110 போற்றி படிக்க சொல்லி அந்த போற்றிகளை கொடுத்துருக்கோம். அந்த போற்றியை ஒரு முறை படிங்க, முடிஞ்சவர்கள் 6 முறை படிங்க. ஆனால் எல்லாமே ராகுகால நேரத்தில் செய்யுங்க. வேலைக்கு போகிறோம், நான் ராகுகாலத்தில் வெளியில் வேலைக்கு இருக்கேன், அந்த ராகுகால நேரத்தில் அம்மா இது உன்னுடைய நேரம், எங்களை காப்பாற்றுமான்னு கையெடுத்து கும்பிட்டு மனசுக்குள்ளே. நீங்கள் கையெடுத்து கும்பிடும்போது வேலையில் இருக்கவங்க எதாவது நினைப்பாங்க, என்னடா இவன் இந்த நேரத்தில் சாமி கும்பிட்றான்னு, என்ன பண்ணுறோன்னு தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் மனசுக்குள்ளே வணங்குங்க, அவளை மனசுக்குள்ளே போற்றி சொல்லுங்கள். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், எங்கே இருந்தாலும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். பூஜை பண்ணி பூ போடணும், கற்பூர அறுத்தி காட்டணும் அப்படிலாம் அடுத்தது, முதல் மனசுக்குள்ளே அவளை நினைங்க, ஒருநிலைப்படுத்துங்க. அம்மா என்னை காப்பாற்று, என் கூட இரு, வழி நடத்துன்னு சொல்லுங்கள். பிரத்திங்கிரா பூஜை என்பது வீட்டில் செய்யலாம் என்பது அம்பாள் நமக்கு முதல் முதல் சொல்லி ஜெய் பிரத்திங்கிரா பீடம் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. பிரத்திங்கிராவை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாதுன்னு இன்னமும் சந்தேகம் இருக்கு. இவ்வளோ நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளுடைய நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் ராகுகால பூஜை பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம், உலகமெங்கும் இருக்கிற அடியார்கள் செய்கிறாங்க. ஆனால் இன்னமும் மக்களுக்கு அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி சில பேர் இருக்காங்க, செய்யக்கூடாது செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் ஒரு பூஜையை தடுக்காதீங்க, நீங்கள் செய்யலனாலும் பரவாயில்ல, செய்கிற பூஜையை தடுக்கக்கூடாது. இந்த பூஜை எப்படின்னா, இது நானாக கொடுக்கல, அம்பாள் கொடுத்துருக்கா, அதற்கு சான்றுகள் கொடுத்துருக்கோம், பூஜை செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளம். அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் பூஜை செய்து அனுபவிச்சு பாருங்கள், அனுபவிச்சாதான் அவளுடைய மகிமை புரியும், நீங்களும் இது போல் மகிமைகள் பேசலாம். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தபடியான பாதகமல பூஜையும் வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. இந்த பாதகமலம் வந்து தொடர்ந்து இந்த முறை வந்து 3 அமாவாசைகள், கார்த்திகை, மார்கழி மற்றும் தை அமாவாசைகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறீங்க. நம்ம எப்பவுமே ஒரு அமாவாசைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் கொடுப்போம், அதுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு, ஒரு பலன் இருக்கு. அப்படின்னா 3 அமாவாசைகள், அதுவும் மகிமை வாய்ந்த 3 அமாவாசைகளை வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம்க்கு இன்னும் வந்து 3 மடங்கு அதிகமான சக்தி தான் இருக்கும். இதை பத்தி நிச்சயமா, அதாவது அம்பாளுடைய பாதகமலம் என்பது எப்படி நீங்க ராகுகால பூஜை செய்து உணர்றீங்களோ, அதுக்கப்புறம் பாதகமலத்தை வைத்தால் அவளுடைய சக்தி உங்களோடையே இருக்கும், எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். எல்லா விஷயங்களையும் வழித்துணையாக வருவா, எல்லா விஷயங்களையும் நம்மளை வழி நடத்துவா, நமக்கு எந்த குறையும் இல்லாமல் பாதுகாத்து கொள்வாள், ஒரு தாய் போல் இருந்து நம்மளை காப்பாள், என்ன தேவை நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதை கரெக்டாக கொடுத்துருவா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த பாதகமலத்தை வாங்கணும்னா நான் நிகழ்ச்சியில் வந்து பாதகமலம் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் வருது, நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, இதை போடுறோம், இதை பார்த்து வச்சுக்கோங்க, இது நல்லது செய்யும் உங்களுக்கு, வாங்கினா போதும் அப்படின்றோம், அப்படிதான் நிகழ்ச்சிகள் வரும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த ராகுகால பூஜையை செய்து உணர்ந்து தெய்வ சக்தி அதாவது ஜெய்பிரத்திங்கிறாவை உணர்ந்து விட்டீங்கன்னா பாதகமலம் வாங்க. அதை எப்படி உணர முடியும், இப்போ சொன்ன பாருங்க, 21 நாள் ராகுகால பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது சில பேருக்கு முதல் நாள்லேயே காட்டி கொடுப்பேன், சில பேருக்கு ஒரு 9 நாள் ஆகும், சில பேருக்கு 3 நாள் ஆகும், சில பேருக்கு 21 நாள் ஆகும். ஒவ்வொருத்தருடைய கர்மாவின் அடிப்படையில் அவளுடைய சக்தி உங்களுக்கு புரியும். புரியுதா? கர்மாவு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் காலதாமதமாகும், ஏன்னா தெய்வ சக்தி வந்தால் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா முதல் பூஜையை ஆரம்பித்து பிரத்திங்கிறானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஜெய் பிரத்திங்கிறானா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் ஜெய் பிரத்திங்கிற பாதகமலத்தை வாங்கும். அந்த இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பாதகமலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 3 மாதங்களில் வைக்கப்பட்ட, அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமலம், எப்பொழுதும் மாதந்தோறும் கொடுப்போம் பாதகமலம். இந்த பாதகமலத்தில் 6 வகையான அற்புத மூலிகைகள் உள்ளது, ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. ஒவ்வொரு மூலிகை நம்ம தனித்தனியாக வாங்கணுனாலே இன்னைக்கு எந்த விலைன்னு மூலிகையை வாங்கி தாயத்து போட்டு அதை வாங்குறவங்களுக்கு தெரியும். அந்த 6 வகையான அற்புத மூலிகைகள் அது உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆலயங்கள், நம்மளுடைய பீடத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான ஹோமங்கள், முக்கியமாக 2 ஹோமம் செய்கிறோம்,
மாதந்தோறும் தொடர்ந்து செய்யணும். நடுவில் நிறைய ஹோமங்கள் செய்யணும். தொடர்ந்து செய்யக்கூடிய ஹோமங்கள் சண்டி ஹோமம், அஷ்டமி ஹோமம். இந்த சண்டி ஹோமத்திலையும் அஷ்டமி ஹோமத்திலையும் நம்ம செய்யக்கூடிய அந்த ஹோமம் செய்து கிடைக்கக்கூடிய பஸ்மங்கள், அதில் மாங்கல்யம் போடுறோம், வஸ்திரங்கள் போடுறோம், தானியங்கள் போடுறோம், பல மூலிகைகள் போடுறோம், இதெல்லாம் போட்டு கிடைக்கக்கூடிய பஸ்மங்களை உள்ள வைக்கிறோம். சண்டிஹோம பஸ்மம், அஷ்டமிஹோம பஸ்மம், ஆறு வகையான மூலிகைகள் இது உள்ள இருந்து வெளியில பாதமாகவும் தெரியுது உங்களுக்கு. அது தாமரையில் அமர்ந்திருப்பா, தாமரையில் இருப்பா, பாதமாக சிங்கம் பின்னாடி இருக்கும். இது மூன்றும் சேர்ந்ததுதான் அம்பாளுடைய ஜெயப்ரத்திங்கிற பாதகமலம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் ஜெயமாக்கி கொடுக்க வேண்டும், அம்பாள் எப்பொழுதும் கூட இருக்க வேண்டும், புரியுதா? அதை அவள் சொல்லி அதை கொடுக்குறோம் நம்ம. அதை முடிந்தவர்கள் மாதந்தோறும் ஒவ்வொரு அமாவாசையிலும் பூஜை செய்து உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பார்ப்போம், ஏதாவது ஒன்று போடுவோம், உங்களுக்காக பூஜை செய்யப்பட்டதுன்னு காட்டுவாங்க. அதை அப்போ மட்டும்தான் காட்டுவோம். ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் நம்ம பீடத்தில், ஜெய்பிரத்திங்கிற பீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று அங்கே வைக்கப்பட்டு அந்த பூஜை கொடுப்போம். பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலம் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் பூஜை செய்வதை நேரடியாக வந்து பார்க்கலாம், கலந்து கொள்ளலாம், புரியுதா? அப்படி பார்க்கும்போது அம்மா பிரத்திங்கிரா என்பவள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அதற்கப்புறம் வாங்குங்க. இந்த அமாவாசை பூஜையில் இந்த மூன்று அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகம் நம்ம என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுக்காக விசேஷமாக 48 நாள் பூஜை செய்து கொடுக்குறோம். இந்த 48 நாள் பூஜை செய்து கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பெயர், ராசி, நட்சத்திரம் வாங்கி, அவங்களுடைய கோத்திரம் வாங்கி அவங்களுக்காக பூஜை செய்து கொடுக்குறோம். விருப்பமுள்ளவர்கள் அவருடைய புகைப்படத்தை அனுப்பலாம். அப்போ அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அப்போ இதுவரைக்கும் இது 5வது வருடம் முடிந்து 6வது வருடத்துக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் பாதகமலம் கொடுக்கறது. நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் டிவியில் வரும் போகும், ஆனால் தொடர்ந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய பாதகமலம் தொடர்ந்து கொடுத்து விட்டுருக்கோம். நீங்கள் சோதித்து பார்க்கலாம். ஜெய்பிரத்திங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், தெரியும். தொடர்ந்து கொடுக்கறத பாருங்கள். இப்பயும் நம்ம கொடுத்து விட்டுருக்கோம். அம்பாள் குடுன்னு சொல்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதை நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கலாம், சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்பதுல இருந்து அதற்கான முன்பதிவுகளை வந்து செய்துகிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் நேரம் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஜெயபிரதங்கிற நேரம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் ஆர்த்தி அரவிந்தன், சண்முகபுரம் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க. கும்பராசி, சதய நட்சத்திரம். சுவாமிகள்ட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. படிச்சு முடிச்ச உடனே வந்து நான் பீடத்துக்கு எங்க சித்தப்பா என்ன கூட்டிட்டு வந்தாரு குருஜி. சரிம்மா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பூஜையில கலந்துட்டோம் கூட்டு வழிபாடுல. சரிம்மா. வந்து போன மறுநாள் நான் ராகுகால பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிம்மா. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 48 நாளுக்குள்ள எனக்கு வர அமைஞ்சது குருஜி. சரிம்மா. நல்ல ஒரு குணமான ஒரு பையன் அமைஞ்சாரு. சரிம்மா. நல்ல குடும்பத்துல, நல்ல கேரக்டர் உள்ள குடும்பத்துல, எந்த விதத்திலும் குறவில்லாத குடும்பத்துல நல்ல வரன் அமைஞ்சது. சரிம்மா. அமைஞ்சு ஒரு கல்யாணம், 1 மாசத்துல கல்யாணம் நடந்தது குருஜி. சரிம்மா, சந்தோஷமா. வந்த 1 மாசத்துல கல்யாணம் நடந்து எல்லாருமே அதிசயமா பார்த்தாங்க. சரிம்மா, சரிம்மா. அந்த கல்யாணம் ஆன 1 மாசத்துல வயிற்று குழந்தைங்க உண்டாச்சு குருஜி. சந்தோஷமா. அதுவும் அந்த குழந்தை உருவாகி அதுவும் அம்பாலே வந்து பிறந்திருக்கா குருஜி. யாரும் சொன்னா நம்ப கூட மாட்டாங்க. அந்த பிறந்துட்டு அம்பாலே தான். சரிம்மா, சரிம்மா. பேர் அஸ்மிதா, 7 மாசம் குழந்தை இருக்கு. சரிம்மா, சந்தோஷமா. ஆனா நான் வந்து என் அம்மா வீட்டுல இருக்கும்போது மட்டும்தான் ராகுகால பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கு. மாமனார் வீட்டுல வந்து பண்ணல. எனக்கு வந்து அது வீட்டுல சொல்றதுக்கு ஒரு தயக்கமா இருந்துட்டு இருந்தது. சரிம்மா. மனசார மட்டும் கும்பிட்டு இருந்தேன். சரிம்மா. ஆனா இப்போ இந்த நவராத்திரி பூஜை நடந்ததுல, லாஸ்ட் நடந்த நவராத்திரி பூஜையில நானா சுமங்கலி பூஜையில கலந்துட்டேன் குருஜி. சரிம்மா. அப்ப வந்து குடும்பத்தோட வந்து கலந்துட்டேன். அன்னையில இருந்து எங்க மாமனார் வீட்லயும் ராகுகால பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குருஜி. சந்தோஷமா. இப்ப குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து ராகுகால பூஜை பண்றோம். எல்லாருமே மறந்துட்டாலும் வீட்டுல இருக்கவங்களே பண்ணுன்னு ஞாபகம் கொடுத்துறாங்க. அந்த அளவுக்கு அம்பாள் மாத்திருக்காங்க. சரிம்மா. அதே மாதிரி என் குழந்தை வயசுல இருக்கும்போது, 1 மாசம் இருக்கும்போது வந்து குழந்தை வந்து குழந்தை இல்ல அப்படின்ற மாதிரியே தெரிஞ்சுட்டு பிரத்திங்கிறேன். அப்பயே வந்து குழந்தை இல்ல, குழந்தை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டோம். அன்னைக்கு சரஸ்வதி பூஜை குருஜி, இப்ப வருஷம். அப்போ
அப்ப வந்து நானும் என் கணவர் உட்காந்து மூணு பேரை போற்றி படிச்சோம். சரிம்மா. போற்றி படிச்ச உடனே வந்து ஒரு அறிகுறி தெரிஞ்சது. ஒருத்தர் வந்து என் வயசுல இருக்காங்க நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா. உண்மையில எந்த குறையும் இல்லாம ரொம்ப அழகா அம்பாலே வந்து பிறந்திருக்கா அபிஜி. சந்தோஷமா. சூப்பரா வந்து பிறந்திருக்கா. சின்ன முறையே கற்பிக்கிறா, சின்ன முறையே பண்றா. அதுவும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல வந்து பிறந்திருக்கா. சரிம்மா. அம்பாலை உணர்றீங்க இல்லம்மா, எவ்வளவு அழகா உணர்றீங்க. அதாவது கூட்டு வழிபாட்டுல கலந்துகிட்டு அடுத்த நாளே பூஜை ஆரம்பிச்சிருக்கீங்க, சரியா? அதுதான் விசேஷம். அம்பாலை பார்த்து விட்டு பூஜை ஆரம்பிக்கிறது இன்னும் விசேஷமா. அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. கல்யாணம் ஆகாம குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. 26 வயசுல கல்யாணம் ஆகி அழகா ஒரு குழந்தைங்க இருக்கா. சரிம்மா. எதுவுமே கேட்காம அம்பாள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கா. அதாம்மா, நீங்க அவளை வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பீடத்துல வந்து அவளை பார்க்கும்போது அவ எப்படி இருக்கா, எவ்வளவு பெரிய உருவம், 12 அடியில இருக்கா, புரியுதா? அந்த 12 அடியில இருக்கிற விக்கிரகத்தை நீங்க பார்க்கும் போதே நம்மளோடு அவளே பேசுவா. அவளை பார்க்கும்போது அவளே பேசுவா. இன்னொரு விஷயம், அந்த பீடத்துக்கு வரும்போது அவளோட நம்ம கூட அவளே வருவா. நீங்க பிரார்த்தனை பண்ணி அம்மா கூட இருந்து வழி நடத்துன்னு கேட்டீங்கன்னா அவளே நம்ம கூட வருவா. அதை உணர்ந்தவர்கள் நிறைய பேர், உங்களுக்கும் அதான் நடந்திருக்கு. அவ கூட வந்திருக்கா, கூட வந்தனால்தான் ஆரம்பிக்க சொல்லியிருக்கா. ஆரம்பிச்சிருக்கீங்க, அவ்வளோ அற்புதங்களை உணர்ந்திருக்கீங்க. ஒரே மாசத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை நடுவில் வந்து இல்லைன்னு சொல்ல பார்த்துருக்காங்க, ஒரு மாசத்துல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போற்றிகளை படித்த உடனே நீங்களே உணர்ந்திருக்கீங்க இருக்குன்னு. அதனால் எல்லாமே அம்பாளுடைய மகிமை, அற்புதங்கள், அதை உணருங்க. ஒவ்வொரு நாளும் உணரும் போது ஒரு நாளைக்கு ஒருத்தர்ட்டியாவது அவளை பற்றி சொல்லுங்க, சரியாம்மா? கேக்குதம்மா? சரிம்மா, சந்தோஷம். சரிம்மா, சரிம்மா. வாங்கம்மா, வாங்க. நல்லா இருங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது ராகு கால பூஜை செய்ததிலேயே வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்கு. அதாவது அன்னையினுடைய அருளை அடைவதற்கு மூன்று படிகள் இருக்குன்னா அதில் முதல் இரண்டு படிகள் இல்ல மூன்று படி, இதுல எந்த ஒரு படியோ இல்ல மூன்று படியோ செய்தவங்க எல்லாருக்குமே வந்து தேவையானது எல்லாத்தையுமே அந்த அன்னை கொடுக்கறா. இது வேண்டியது நடக்கல அப்படின்னு வந்து ஒரு விஷயம் கூட நமக்கு இருக்காது. நமக்கு அந்த விஷயம் உண்மையாகவே தேவை, உண்மையாகவே அது நமக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த அன்னை வந்து நமக்கு அதை சீக்கிரமாகவே கொடுத்துட்றாங்க. இதை பத்தி நிச்சயமா. அதாவது எல்லாருக்கும் அவ்வளோ எளிமையா உடனடியாக ராகுகால பூஜையிலேயே பல அற்புதங்களை அம்பாள் கொடுத்துக்கிட்டு இருக்காம சில பேருக்கு தான் பாதகமலம் வாங்கி வைக்கணும். அதாவது ஒவ்வொருத்தருடைய கர்மா கேட்டுறது போல நமக்கு பலன் வரும்னு நான் முன்னவே சொன்னேன். அது போல இவங்களுக்கு உடனடியாக முதல் பூஜை ஆரம்பிக்கும் போதே பீடத்தில் வந்து கூட்டு வழிபாட்டில் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி கலந்துக்கிட்டு பூஜை பண்ண அத்தனை பேருக்குமே பல மாட்டங்கள். ஏன்னா அங்கே நான் பேசுவேன் இல்லையா, ராகுகால பூஜைனா என்ன, பாதகமல பூஜைனா என்ன, அம்பாள்னா என்னன்னு எல்லாருக்கும் சொல்லுவோம் அந்த இடத்துல. அப்படி சொல்லும்போது அவ யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யார் சொன்னாலும் அவ பூஜையை நிறுத்த மாட்டீங்க. அப்படிப்பட்ட பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய அம்பாளை உணர்ந்ததுக்கப்புறம் எல்லா விதமான சக்திகளும் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு என்ன தேவை, ஒரு கஷ்டம்னு வரும்போது அம்மா என்னம்மா இப்படி கஷ்டப்படுறேனேம்மா, இவ்வளோ சிரமத்தில் இருக்கணேம்மா, கண் திறந்து பாருமான்னா போதும், எங்கே இருந்தாலும் வந்து அந்த கஷ்டத்தை யார் மூலியமாக தீர்த்து வச்சுருவா. அப்படிப்பட்ட அம்பாளை நீங்கள் வணங்கணும், நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. பூஜையை செய்யுங்க. பூஜையை செய்ய செய்ய உங்களுக்கு அவள் இருக்கா, நான் இருக்கேன், நீ ஏன் கஷ்டப்படுறன்னு நம்மளோடு வந்து பேசுவா. இன்னைக்கு மக்கள் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், கஷ்டத்தை யாரிடம் சொல்வது என்பது தெரியல. சொல்றது தெரியாமலே நிறைய பேர் தற்கொலைக்கு போயிடுறாங்க, சில பேர் வீட்டை விட்டு போயிடுறாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியல, குடும்பத்தை காப்பாற்றாம விட்டுட்டு போயிடுறாங்க. அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு குழப்பத்தில் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த பூஜையை சொல்லி கொடுத்து ஒரே ஒரு மந்திரம், ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த மந்திரத்தை முதல் சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, உடனே ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரேன்னு சொல்லுங்க. சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில ஜெயமாக்குவாள், ஜெயத்தை போக்கு, ஜெயத்தை கொடுத்துருவா, பயத்தை போக்கியே ஜெயத்தை தருபவள் பிரத்திங்கிரா. இந்த ஜெய் பிரத்திங்கிரா வழிபட வழிபட நமக்கு வாழ்க்கையில என்னென்ன ஜெயங்கள் தேவை என்பதை அவ பாத்துக்கிட்டு இருக்கா. உங்களுடைய கர்ம வினைகளை விலக செய்கிறா. கர்ம வினைகளை விலக செய்வது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது நல்ல கர்மா, பாப கர்மா, புண்ணிய கர்மான் இருக்கு. இதுல வந்து புண்ணிய கர்மாவை வந்து நமக்கு தெய்வம் கொடுக்க முடியாது, நம்ம ஏற்படுத்தியிருக்கணும். ஆனா பாவ கர்மாவை தெய்வம் குறைக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு பாவங்கள் செய்திருக்கீங்களோ அந்த பாவங்களை அவளிடம் செல்ல செல்ல நம்ம விளக்கேத்தி பூஜை செய்ய செய்ய அந்த பாவ கர்மாக்களை பஸ்மமாக்கக்கூடிய சக்தி தான் இந்த ராகுகால பூஜை. அதை செய்தால்
உங்களுக்கு என்ன தேவை, எந்த நேரத்துல தேவை என்பதை அவள் உணர்ந்து உங்களுக்கு கொடுப்பா, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து இந்த தருணத்துல பாதகமலம் பற்றிய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடலாம். நேயர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இது உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த ஆறு அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் கார்த்திகை, மார்கழி மற்றும் தை மாதம் ஆகிய மூன்று அமாவாசையில் விசேஷ சங்கல்பம் செய்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் தை மாதம் வழங்கப்படுகிறது. ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்துடன் ஜெய் பிரத்யங்கரா உருவம் மற்றும் ஸ்ரீ சக்கரம் பதித்த நாணயம், ஜெய் பிரத்யங்கரா தாயத்து குபேர பூஜை செய்த நாணயம் வழங்கப்படும். முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஓம் நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. என்னுடைய பெயர் டி ரமணானந்தம். என் மனைவி ஜி கலைவாணி. ரெண்டு பேரும் நாங்கள் தொடர்ந்து இங்கே பூஜைக்கு வந்து கொண்டிருக்கோம். ஏறத்தாழ ஒரு 12 வருஷமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டோம், மன நிம்மதி இல்லை. எனக்கு 2 பையன் 1 பொண்ணு திருமணம் பண்ணி வச்சேன். பல்வேறு குடும்ப பிரச்சனைகள், பல்வேறு சங்கடங்கள் எனக்கு 2 பேருக்கும். பல குருஜியை சந்திச்சிருக்கேன். தமிழ் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு குருக்களை போய் சந்தித்தேன். எங்கேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் தீரல. டிவியில் சாமி பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்னா, ஒரே வார்த்தை, உண்மை என்ற வார்த்தையை சேர்த்தார். உண்மையாக நான் சொல்கிறேன், உண்மையாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா அவர் உண்மையாக சொல்கிறான்னு சொல்லிட்டு நானும் என் மனைவி அதை கூர்ந்து கவனித்தோம். ஒரு நிகழ்ச்சியை ஃபுல்லாக சந்தித்த பிறகு நாங்களும் வீட்டிலே இப்போ ராகுகால பூஜையை ஆரம்பித்தோம். திடீர்னு என் மனசுக்கு என்னன்னா, பாதகமல பூஜை பண்ண வாங்கிட்டேன், கொடுத்தாங்க. விசேஷமாக இங்கே பண்ணி யாகத்தை நடத்தி ரொம்ப அற்புதமாக இருந்தது. இங்கே பார்க்கணும்னு சொன்னேன், போய் பாருங்கன்னாங்க. இங்கே வந்து யாகத்தை பார்த்தேன். அதுக்கு பிறகு பாதகமலை பூஜை பண்ணும்போதும் ஒரு யாகம் நடத்துனாங்க, அதையும் வந்து பார்த்தேன். பார்த்ததுலேருந்து எங்கள் 2 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க. அந்தளவு கஷ்டப்பட்டுருக்கோம். நான் கிட்டத்தட்ட நான் 70 வயசில் 47 பிறந்தவன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த 1 வருஷமாக எங்கள் 2 பேருக்கு இருக்கிற நிம்மதி கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதி இல்லைங்க, அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், மக்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நிறைய பேர் சொன்னீங்களே கடன் இருக்கும், குழந்தைக்கு கல்யாணம் பண்ணாத முடியாது, இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. மக்களுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் மக்களாக நீங்கள் யார் இந்த தொலைக்காட்சியை பார்க்குறோம், யாராக இருந்தாலும் சரி, இந்த குருஜி சொன்ன வார்த்தை உண்மை. அவர் சொன்ன வார்த்தையை அந்த டிவி தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். உண்மை, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நான் ஏமாற்றுக்காரன் இல்லை, பொய் பேச மாட்டேன். நீங்களும் பொய் பேசாதீங்க, யார்கிட்ட கடன் வாங்காதீங்க, யாரும் ஏமாத்தாதீங்க, உண்மையாக நடந்துங்க, ஒழுக்கமாக நடந்துங்கன்னு சொல்லி சொல்லுவார் அடிக்கடிக்கு அந்த வார்த்தை. கண்டிப்பாக இந்த குருஜியை சந்திங்க, உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். உன்னுடைய பிள்ளைகள், குழந்தைகள் அத்தனை பேர் நலமாக இருப்பார்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்வீர்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, குருவே வாழ்க, ஜெய் பித்திங்கிறா, ஜெய் ஜெய் பித்திங்கிறா.
நமஸ்கார். தற்கால சூழ்நிலையில் சுவாமிகளுடன் காணொளி மூலம் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்யும் புகைப்படம் எடுத்து 9840086373 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். இனி நேர்களே, பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை செய்துட்டு வரணும். தொடர்ந்து கார்த்திகை, மார்கழி மற்றும் தை அமாவாசையில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் கொடுக்கறதா சுவாமிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க அதற்கான பதிவுகளை இப்பத்திலிருந்தே செய்து கொள்ளலாம். இந்த முறை பாதகமலத்துடன் ஜெய் பிரத்யங்கரா தாயத்து, ஜெய் பிரத்யங்கரா காயின் மற்றும் குபேர லட்சுமி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட நாணயமும் கொடுக்கிறது சுவாமிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இத அடியார்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சுவாமிகள் அவர்களிடம் வீடியோ கால் மூலமா தொடர்பு கொண்டு நம்மளுடைய ஜாதகங்கள் தொடர்பான ஆலோசனைகள், கேள்விகள், சந்தேகங்கள் இது எல்லாமே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9025233000 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசையில் அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வரக்கூடிய 6ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமமும், 11ஆம் தேதி சண்டி ஹோமமும் நம்மளுடைய பீடத்தில் நடைபெற இருக்கு. அதுல கலந்துகிட்டு சங்கல்பங்கள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய பீடத்தில் கூட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. அதிலும் நம்ம கலந்துகிட்டு நேரடியாக நம்மளுடைய கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாமே சுவாமிகள் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சுவாமிகள் அவர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதையும் அடியார்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி, நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஜெயபிரதங்கிற நேரம், யாருக்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, ஜெய் பிரதிங்கிற நேரம். ஜெய் பிரதிங்கிறேமா, சொல்லுங்க உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னுடைய பெயர் கௌரி, நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா. வீட்டுல ஒரு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, சுவாமி கிட்ட பேசணும். சரிங்கம்மா, ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க. மனுஷ நட்சத்திரம், விஷய ராசி. சுவாமிகள்ட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஜெய் பிரதிங்கிற, ஜெய் ஜெய் பிரதிங்கிற. ஜெய் பிரதிங்கிற சொல்லுங்கம்மா. வீட்டுல பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, கடன் பிரச்சனைகள் இருக்கு. சரிம்மா. ஒரு வீடு அமையத்துக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்வாழ்வுக்கு ஒரு வீடு அமையத்துக்கு நாங்க பிரார்த்திச்சு இருக்கோம். குருவழி சரணம், திருவழி சரணம் சொல்றீங்க. சரிம்மா, அதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது அந்த பேர் சொல்லும் போதே, அம்பாள் பேரை சொல்லும் போதே உங்கள்கிட்ட அவ வந்துட்டான்னு அர்த்தம், புரியுதா? உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். வீடு பிரச்சனை, வீடு அமையல, வீட்டுல பிரச்சனை இருந்ததுன்னா முதல் நம்ம ராகுகால பூஜையை நிகழ்ச்சியில சொல்ற மாதிரி பண்ணுங்க. அதை எப்படி செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அம்பாலும் குருவும் சேர்ந்த படத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணி ஒரு 21 நாள் பண்ணும் போதே அவளுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு நாள் போதும் அவளுடைய சக்தியை புரிஞ்சிக்க, கண்டிப்பா உங்களுக்குலாம் ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அந்த பக்தி இருக்கு, குரு பக்தி இருக்கு, புரியுதா? அந்த பக்தி, தெய்வ பக்தியை விட குரு பக்தி இருக்கிறவங்கள்ட்ட நிச்சயமா அம்பாள் உடனே ஓடி வந்துருவா, புரிஞ்சுதா? அதனால பூஜை ஆரம்பிங்க. வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாசம் ஒரு முறை வரும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு கொடுங்க போதும், சரியா? கோமாதாவுக்கு கொடுத்து வீட்டுல ராகுகால பூஜையை பண்ணுங்க. நீங்க காஞ்சிபுரத்துல தான் இருக்கீங்க, நம்மளுடைய ஜெயபிரத்திங்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலயோ அல்லது ஏதாவது ஒரு சண்டி ஹோமமோ அஷ்டமி ஹோமத்திலயோ கலந்துக்க முயற்சி செய்யுங்க. இன்னும் அதிகமான விஷயங்களையும் தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அம்பாளை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவள்கிட்ட பிரார்த்தனை வைங்க. அம்மா, என்னால முடிஞ்சதை செய்யறேன் கோவிலுக்கு அப்படின்னு பிரார்த்தனை வைங்க. நிச்சயமா வீடு அமைச்சு கொடுப்பா, வீட்டுல சந்தோஷமா இருப்பீங்க, நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரதிங்கிற.
அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்றிலிருந்தே ராகு கால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. சுவாமியும் அன்னையும் இருக்கிற புகைப்படத்தை வைத்து ராகு கால பூஜையை செய்யுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்ப வரக்கூடிய அமாவாசை, அதாவது 12ஆம் தேதி ஜனவரி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசையில் அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. அதாவது முதல் 2 படிகளை முடித்துட்டு இந்த 3வது படியை நெருங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த அன்னையினுடைய அருள் வந்து பூரணமாக நம்ம கூடவே இருக்கும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். எல்லா தருணத்திலுமே நமக்கு தேவையானது கிடைக்கும். அதாவது இன்று நாளை இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை பருவத்திலேயே திருமணம் செய்ய வேண்டிய நேரத்துல சரியான நேரத்துல திருமணம், சரியான நேரத்துல குழந்தை, தொழில சரியான நேரத்துல வளர்ச்சி, இப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு அழகா வந்து ஒரு வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட அந்த அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? நிச்சயமா, அதாவது அமாவாசை பரிகார பூஜை என்பது வாழ்நாள்ல நமக்கு ஒரு முறையாவது செய்துக்கணுமா? அப்ப ஒரு முறை செய்துக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஒரு முறை ஜாதகத்தை பார்க்கணும். ஒரு முறை ஜாதகத்தை பார்க்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஒரு முறை ராகுகால பூஜையை ஆரம்பிக்கணும். இப்படி அந்த ராகுகால பூஜையை நீங்கள் ஆரம்பித்தாதான் நம்மக்கிட்ட இந்த ஃபோன் அப்பாயின்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்க்கும்போது ஆன்லைனில் நீங்களும் நானும் பார்த்து பேசுவோம். எப்படி நேரடியாக பேசுகிறோமோ அது மாதிரி பேசுவோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு தகவல் சொல்லுவேன். அந்த தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரம்னா என்னன்னு புரிஞ்சதுக்கப்புறம் பரிகாரம் செய்யலாம். ஏற்கனவே ஜாதகம் பார்த்து பரிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க இந்த அமாவாசை பூஜை தெரிஞ்சுக்கொள்ளு, அதை செய்துக்கலாம். அடுத்தது இந்த இப்போ புதுசாக பார்க்குறவங்களாம் என்ன செய்யணுன்னா, ஜாதகத்தை பார்த்தா தான் அமாவாசை பூஜைன்னு என்னன்னு தெரியும். அமாவாசை பரிகாரம் என்பது வாழ்நாளில் ஒரு முறை செய்தால் போதும், நிச்சயமாக எல்லாவித மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்தே தீரும். நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். முக்கியமாக பெண் பிள்ளைகளை பெற்றவர்களும் ஒரே பிள்ளை பெற்றிருப்பாங்க. பெண் பிள்ளை மற்றும் ஒரே பிள்ளைகள், எனக்கு ஒரே பெண் தாங்க, ஒரே ஆண் பையன் தாங்க அப்படின்னு, அந்த வாரிசுகள் நமக்கு வளமும் நலமும் தரணும். அந்த வாரிசுகளுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அம்பாள் கொடுக்கணும். தொடர்ந்து நமக்கு அம்பாளுடைய சக்தி இருக்கணும்னா நம்ம ராகுகால பூஜை செய்கிறவங்க, நம்ம பாதகமல பூஜை செய்கிறவர்கள், அம்பாளை உணர்ந்தவர்கள், ஜாதகம் பார்த்தவர்கள் இந்த அமாவாசை பரிகார பூஜையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவையான வாழ்நாள் முழுதும் என்ன சக்தி தேவையோ அந்த சக்தியை ஜெய்பிரதிங்கிறா கொடுப்பால் ஆயுள் தீர்க்கத்தை முதல்ல கொடுத்துருவா. புரியுதா? ஆயுளுக்கு பயப்பட வேண்டாம், குழப்பம் வேண்டாம். நிச்சயமா கூட இருந்து வழி நடத்துவாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்னொரு நேயர்கிட்ட. நிச்சயமா. வணக்கம், ஜெயபிரதங்கிற நேரம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நான் பெரம்பூர்ல இருந்து, என் பேர் அனிதா. வணக்கம்மா, சொல்லுங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. நான் பிறந்த தேதி வந்து 18/9/1981ம்மா. சரிங்கம்மா. மேஷ ராசி, இந்த நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறீங்களா? ஒண்ணுமே வேண்டாமா, நீங்க முதல் ராகுகால பூஜையை ஆரம்பிக்கணும். இந்த நிகழ்ச்சியை பாக்குற ஒண்ணு தங்கச்சி செய்யணும், இல்ல அம்மா செய்யணும், இல்ல நீங்க செய்யலாம். அவங்க செய்வாங்கன்னா, சில பேருக்கு 36 வயசு வரைக்கும் வந்தாச்சு, எதுலையுமே நம்பிக்கை இருக்காது. புரியுதுங்களா? தெய்வ பக்தி இருக்காது. கோயிலுக்கு போய் இவ்வளோ நாள் ஆகலை எனக்கு, இனிமேல் என்ன சாமிலாம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அப்போ அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க செஞ்சால் விசேஷம், அப்படி இல்லைன்னா அம்மா செய்யலாம், அம்மா இருந்தால், இல்லைன்னா நீங்களே உங்கள் சகோதரிக்காக வேண்டிக்கலாம். அவங்க எல்லா பக்தியோடு இருக்காங்கன்னா அவங்கள செய்ய சொல்லுங்கள். கோமாதாவுக்கு மாதம் மாதம் அவங்களுடைய நட்சத்திரம் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இல்லை உங்கள் நட்சத்திரம் சொன்னீங்களா? சரி, அவங்களுடைய நட்சத்திரம் இல்லை, அவங்களுடைய நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கோமாதாவுக்கு ஒரு பிடி உணவு கொடுக்க சொல்லுங்க. புரியுதா? மாதம் மாதம் கொடுக்கணுமா? புரியுதா? இதை கொடுத்துட்டு வீட்டில் ராகுகால பூஜை பண்ணுங்க. ராகுகால பூஜை பண்ணி உணர்ந்ததுக்கு அப்புறம் அம்பாளை பத்தி உணர்ந்துட்டீங்கன்னா நம்மளுடைய பீடத்தில் நடக்கக்கூடிய அமாவாசைக்கு முன்தினம், புரியுதுங்களா, மாசம் மாசம் அமாவாசைக்கு முன்தினம் சண்டி ஹோமம் நடக்கும். புரியுதுங்களா? விசேஷமா அந்த சண்டி ஹோமத்துல மாங்கல்யம் போடுறேன்னு வேண்டிக்கோங்க. புரியுதா? புடவை போடுறேன்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமா அம்பாள் நடத்தி கொடுப்பா. நடந்ததுக்கு பின்பு போடலாம், இல்லைன்னா நல்லபடியாக நடத்தி கொடுமான்னு முன்னாடி போட்டுட்டு திருப்பி நடந்ததுக்கு அப்புறமும் ஒன்று செலுத்தலாம். புரியுதா? உங்களுக்கு எது சௌகரியமோ அது செய்யுங்க. முதல் பூஜை ஆரம்பிங்க, உணருங்கள், அதுக்கப்புறம் சீக்கிரமாக மிக விரைவில் அம்பாள் நடத்தி கொடுப்பான்னு சொல்கிறேன். சரியா? நல்லா இருங்கம்மா.
அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்றிலிருந்தே ராகு கால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிருங்க. சுவாமிகள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கடைபிடித்துட்டு வாங்கம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்போ இந்த மாதிரி 36 வயதாகியும் திருமணம் ஆகல அப்படிங்கிற திருமண பிரச்சனையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க செய்து பார்த்திருப்பாங்க. இத்தனை வயதுல இது நடந்தா திருமணம் நடக்கும், இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பண்ணிருப்பாங்க. எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு விரக்தி, அந்த ஒரு நிலையிலதான் அவங்க இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய பூஜை பாக்குறவங்க எல்லாருமே பரிகார பூஜை முறைகள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு கட்டாயம் வரும். அப்படி இருக்கிறவங்க இப்ப என்ன செய்யலாம்? நிச்சயமா, அதாவது இப்பதான் பார்ப்பாங்க நிகழ்ச்சியை, பார்த்த உடனே அவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் வரும். ஆனா உடனடியாக பரிகாரம் செய்யணுன்ற எண்ணம் வரும். பரிகாரம் செய்யணுன்ற எண்ணம் வந்தா முதல் ராகுகால பூஜையை தான் செய்யணும். முதல் ராகுகால பூஜையை செய்யாம உங்களுக்கு என்னால பரிகாரம் செய்து தர முடியாது. நீங்க ராகுகால பூஜையை செஞ்சிட்டீங்கன்னா அம்பாலை உணர்ந்துருவீங்க. அம்பாலை உணர்ந்ததுக்கு அப்புறம் சுவாமி ஒரு முறை உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, இல்ல கால் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு அந்த தகவல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான தீர்வு எடுத்துக்கலாம். இல்ல உடனடியா பண்ணணும் அப்படின்றதுலாம் நம்ம, ஏன்னா 21 நாள் பூஜை செய்யாம யாருக்குமே நம்ம செஞ்சு தரதுல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, எங்களால பூஜைகளை தொடர்ந்து செய்ய முடியாது சுவாமி, ஆனா நீங்க எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னா முதல் 21 நாள் பூஜை செய்துட்டு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நேர்ல என்கிட்ட வந்துருவீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது இல்லைன்னா என்ன அடுத்தது நீங்க செய்யணும்ன்ற விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லி தருவேன். நேர்ல வந்து பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் சொல்லி தர முடியும். முதல் ராகுகால பூஜை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அம்பாலை உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்துட்டோம்னா 36 வயசுன்றது ரொம்ப தள்ளி போயிருக்கு திருமணம். ஏன்னா இந்த வயசுல எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு 21 வயசுக்குள்ள பரிகாரம் செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாமே காலத்தில் பயிர் செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு கிடைச்சிடும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நீங்கள் ஒரு முறை ராகுகால பூஜை செய்து உணர்ந்து இந்த அமாவாசை பரிகார பூஜை செய்தால் நிச்சயமாக அம்பாள் எப்பொழுதும் கூட இருந்து வழிநடத்துவாள். 21 வயசுல எந்த வயசுல கல்யாணம் தேவை, எந்த வயசுல குழந்தை தேவை, நீங்க வேண்ட வேண்டாம், வேண்டாமலே வந்து நிப்பாள், வேண்டாமலே வந்து தருவாள். இப்போ ஒரு குழந்தை, ஒரு பெண் சொன்னாங்க பாருங்க, 24 வயசு ஒரு பெண் என்ன சொன்னாங்க, நான் ராகுகால பூஜை செஞ்சேன் ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்தேன், பூஜை அடுத்த நாள்லேருந்து பூஜையை ஆரம்பித்தேன், எனக்கு ஒரே மாசத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோக்கு அந்த அளவுக்கு குரு பக்தியோடு ஏற்றுக்கிட்டு செஞ்சுருக்காங்க, நடந்திருக்கு. உங்களுக்கும் நடக்கணுமா? நான் முதல்ல என்ன சொல்கிறேன், ராகுகால பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பித்த உடனே அதுக்குண்டான சக்தி புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் பாதகமலம் வாங்க. ஏன்னா இந்த வாட்டி கொடுக்கக்கூடிய பாதகமலத்துடைய தன்மையே வேறு. 3 மாதம் உங்களுக்காக, அதாவது 48 நாள் உங்களுக்காக பிரார்த்தனை, 3 அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமலம், அதோடு சேர்ந்து உங்களுக்கு பிரத்திங்கிரா ஜெய் பிரத்திங்கிரா உருவம் பொறித்த காயின், ஸ்ரீசக்கரம் உருவம் பொறித்த காயின் கொடுக்குறோம். அடுத்தது உங்களுக்கு அம்பாளுடைய தாயத்து கொடுக்குறோம். இந்த தாயத்து வந்து இலவசமாக கொடுக்கறதுலாம் ரொம்ப சிரமம். அம்பாள் சொல்லிய வாக்கு கிணங்க நம்ம செஞ்சிட்றோம். அடுத்தது 1 ரூபாய் நாணயம் கொடுக்குறோம். அந்த நாணயம் என்பது என்ன, அமாவாசை என்று, அதாவது தீபாவளி அமாவாசை என்று குபேர லட்சுமி பூஜை செய்ய சொன்ன அந்த காயினும் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இது அனைத்தும் சேர்ந்து ஒரு பாதகமலத்தோடு வருது. அது இந்த மாத இந்த 3 அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமலம் தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ இதுக்கப்புறம் அது வருமா? நிச்சயமாக கிடைக்காது. இந்த தை மாதத்துக்கு பின்பு உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் கொடுக்கக்கூடிய அமாவாசை பாதகமலத்தில் கொடுக்கக்கூடியது எதுவுமே வராது. பிரத்திங்கிற பாதகமலம் தான் வரும். அப்போ இதுக்கு மட்டும் என்ன விசேஷம், ஜெய் பிரத்திங்கிற சொல்லிட்டா கொடுன்னு, கொடுன்னு சொன்னதுக்கப்புறம் கொடுத்து தான் ஆகணும், புரியுதா? அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாதகமலம் வாங்கி வைத்து ராகுகால பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த பரிகாரத்தை பயன்படுத்திக்கொள்ள. இந்த மாதிரி யார் வீட்டிலலாம் திருமண தடை இருக்கோ, பிள்ளைகள் ஒழுக்கமாக இல்லையோ, வேலை இல்லாமல் இருக்காங்களோ, வீடே அமையலன்னு ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, இது மாதிரி யார் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் கவலை வேண்டாம், ஒரு முறை ராகுகால பூஜை செய்யுங்க. அந்த ராகுகால பூஜையை உணர்ந்து செய்யுங்க. ஏதோ சொன்னார் கடமைன்னு செய்யாதீங்க. எந்த பூஜையை செய்தாலும் உணர்ந்து செய்யுங்க, ஆத்மார்த்தமாக செய்யுங்க. கண்ணீர் ஒரு சொட்டாவது அவளோட அவகிட்ட நின்று விடுங்க. யார் யாருக்கிட்டயோ போய் நிற்கிறோம் கஷ்டம்னா யாரிடமும் நிற்க வேண்டாம். அம்மா இவ்வளோ கஷ்டம் இருக்குமா, என் கூட இருமா, முதல் என்கிட்ட வாமா, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் எங்கள் கூட இருந்து வழி நடத்துமா, நாங்கள் உங்கள் பிள்ளைகள் கூப்பிட்றோம், வாமான்னு சொல்லுங்கள், ராகுகால பூஜையில் வந்துருவா, நீங்கள் ஒன்றும் தவம் செய்ய வேண்டாம், 48 நாள் பூஜை செய்ய வேண்டாம், தொடர்ந்து வீட்டில் விளக்கேற்றுற பூஜையில் ராகுகால பூஜையாக செய்யுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்யலை. ஜெய் பிரத்திங்கிறே ஜெய் ஜெய் பிரத்திங்கிறேன்னு சொல்லுங்கள். தினம் ஒரு மந்திரம், இது ஒரு எந்திரம், புரியுதுங்களா, அடுத்தது ஒரு கல், இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ பண்ணியிருப்போம், கையில் மோதிரம் போட்டிருப்போம், எந்திரம் கொடுப்பாங்க வாங்கி வச்சுப்போம், வீட்டில் ஒரு பொருள் கொடுப்பாங்க, ஆன்மீகமாக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. பயனுள்ளதாக இருந்தால் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் கொடுக்குற பாதகமலத்தில் என்ன சொல்கிறேன்,
உணருங்கள், முதல் ராகுகால பூஜையை உணருங்கள். உணர்ந்து தெய்வ சக்தியை உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சக்தி தேவை என்பது நாங்கள் உங்களுக்கு அழைத்து கொடுக்க மாட்டோம். ஜெய்பிரத்ங்கிற அப்பிடத்திலிருந்து அழைப்பு வராது. ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அழைப்பு வந்து அந்த பூஜையை சொல்லி தருவோம். ஆனால் பாத கமலத்தை வாங்குங்க என்று ஒரு நாளும் அழைப்பு கொடுக்க மாட்டோம். நீங்கள் அழைத்து எனக்கு பாத கமலம் வேணும், அம்பாலை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் மட்டும்தான் கொடுப்போம். புரியுதுங்களா? அதற்கு நீங்கள் ராகுகால பூஜை திருப்பி திருப்பி சொல்றேன், எல்லா விதமான கஷ்டங்களோடு இப்போ இருக்கும். அதுவும் இந்த கொரோனா காலகட்டங்களில் நிறைய பேருக்கு வேலை இல்லை, வேலை இருக்கிறவங்களுக்கு சம்பளம் பாதியாக போயிடுச்சு. எப்படி குடும்பம் நடத்துறது? சம்பளம் பாதியாக்கியாச்சு, ஆனால் யாராவது குடும்பம் நடத்த முடியுமா? வீட்டு வாடகை பாதியாக்கிடுவாங்களா? கிடையாது. வாங்குற பொருள் பாதியாக தராங்களா? இல்லை இல்லை, கொரோனா காலகட்டம், அதனால் விலைவாசியை பாதியாக்கி தர முடியுமா? தர மாட்டாங்க. பஸ் ஃபேர், கார், ட்ரெயின், கார், பெட்ரோல் ஏதாவது குறையுதா? எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் பாதியாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள்? அந்த சூழ்நிலையிலும் பிரத்திங்கிரா காப்பாற்றுவாள். தயவு செய்து எப்பேற்பட்ட காலகட்டத்திலும் போராடி வெற்றி பெற முடியும். அந்த போராட்டம் செய்யும் போது நமக்கு ஒரு சக்தி வேணும். ஒரு இடத்துல போருக்கு போகும்போது ஒரு சக்தியாக கையில் வாள் வச்சுக்கிறோம். இந்த காலத்தில் துப்பாக்கி வச்சுருக்காங்க, பீரங்கி வச்சுருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. என்னென்னா அவங்க தான் இருக்காங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கிறாங்கல்ல. ஆனால் நம்ம தான் இருக்கோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி கடவுள் உள்ளே இருக்கா பிரத்திங்கிறா, அவளை வெளியே கொண்டு வாங்க. அந்த சக்தி வெளியில் வந்தால் நீங்கள் எங்கே போனாலும் அவள் முன்னாடி போவா, அப்போ உங்களுக்கு நல்ல பாதையை காட்டுவா. எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு நம்மளை பூ மேலே நடக்க வச்சுருவா. முள்ளா இருந்தாலும் அந்த பாதையை பூ பாதையாக மாற்றி கொடுப்பாள். அப்படிப்பட்ட அன்னையானவள் ஜெய்பிரத்ங்கிற அவ பிடிங்க. நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் உங்கள் கஷ்டம் மாறும். அதுக்கப்புறம் நம்பியதுக்கு அப்புறம் நான் சொல்ற பாத கமலத்தை உணர்ந்து வாங்குங்க. நான் டிவியில காட்டுறேன்னு வாங்காதீங்க, உணருங்கள், உணர்ந்து வாங்குங்க. அதுக்கப்புறம் உணர்ந்ததுக்கு அப்புறம் யார் என்ன சொன்னாலும் இந்த பூஜையை ஒரு காலமும் நிறுத்த மாட்டீங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரம் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஜெய்பிரத்ங்கிற நேரம், யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ, நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேம்மா. சரிங்கம்மா, உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு தான் பாக்குறோம் கல்யாணத்துக்கு. சரிங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. தனுசு ராசி, மூலாம் நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமி, எனக்கு அழுகுதான் வருது. அழுக வேண்டாமா? அம்பாலை பார்த்ததுக்கு அப்புறம் அழுக வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அழுக வேண்டாம். சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகுது. என்ன வயசு ஆகுதுமா? 5 வருஷம் ஆகல. இது மிகப்பெரிய கர்மாமா. அந்த கர்மாவெல்லாம் இப்ப உங்களுக்கு நிகழ்ச்சியில விளக்க முடியாது, நமக்கு நேரம் குறைவா இருக்கு. நீங்க முதல் இந்த ராகுகால பூஜையை பார்த்துட்டீங்க இல்லையா? தாம்பரத்தில் தான் இருக்கீங்க, சரியா? செங்கல்பட்டு மாவட்டம் தான் இதுவும். அதனால நம்ம பீடம் ரொம்ப அருகாமையில் இருக்கீங்க. அதனால நம்ம பீடம் எப்படி வரணும்னு நீங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பெரிய பையனுடைய நட்சத்திரப்படியும், மருமக நட்சத்திரப்படியும், உங்க சின்ன பையன் நட்சத்திரப்படியும், உங்களுடைய நட்சத்திரப்படியும் கோமாதாவுக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க. புரியுதா? மாதம் மாதம் ஜென்ம நட்சத்திரம் கேலண்டர் கிளிக்கும் போது நட்சத்திரத்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம நட்சத்திரம் அப்படின்னா உடனே கோமாதா எங்க இருக்கான்னு தேடி போய் என்ன முடியுமோ ஒரு உணவு கொடுங்க. புரிஞ்சுதாமா? முதல் ராகுகால பூஜையை ஆரம்பிங்க. நம்ம அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு கேளுங்க, சொல்லி தருவாங்க. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நம்மளுடைய பீடத்தினுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கு, அந்த எண்ணுக்கு படம் வேணும்னு அனுப்புங்க. மெசேஜ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. அந்த படத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சு பூஜை பண்ணுங்க. பெரிய பையனுக்கு குழந்தையும் கிடைக்கும், சின்ன பையனுக்கு கல்யாணமும் ஆகும். கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. பெரிய பையனுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமா வேண்டியதை வேண்டியபடி கொடுப்பாமா. என்னம்மா? எப்ப கல்யாணம் ஆகும்? நிச்சயமா ஆகுமா. 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு கை கூடி வந்துடும். முதல் பூஜை ஆரம்பிங்க, சரியா? கல்யாணம் ஆகும், எப்போ ஆகணும் வேண்டிக்கிட்டு நம்ம கேட்டு கேட்டு ஜோதிடம் பார்த்து பார்த்து இருப்பதை விட தெய்வத்தை நம்புங்க. உங்க குலதெய்வத்தை நம்பி இந்த பூஜையை ஆரம்பிங்க. குலதெய்வத்திட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த பூஜையை ஆரம்பிங்க. அம்மா, இந்த பூஜையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்த உடனே கையில் வந்து கொடுத்துருவா. நடந்ததுக்கு அப்புறமோ இல்லை அதுக்கு முன்னாடியோ பீடத்தில் வந்து நடக்கக்கூடிய ஹோமங்களில் கலந்துக்கோங்க. சரியாம்மா? நல்லா இருங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்பத்துல இருந்தே ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்கம்மா. சுவாமி, இப்போ நம்மளுடைய நேயர்களுக்காக வந்து அடியார்களுக்காக ராகுகால பூஜை எப்படி செய்யணும், அதாவது நீங்க ஏற்படுத்தி கொடுத்த அந்த எளிய பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு கொடுத்துருச்சுங்களா நேயர்களே? ராகுகால பூஜை பற்றின தொகுப்பு இதோ உங்களுக்காக.
ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணீர், ஒரு டம்ளரில் பானகம் வைத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் இரண்டு, அத்துடன் இரண்டு சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். பரிகார பூஜை வரும் ஜனவரி 12 மார்கழி அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். என்ன நேர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன அந்த முறையை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தினம்தோறும் நம்மளுடைய வீடுகளில் ராகுகால பூஜையை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் ஐஸ்வர்யம் நீடித்து நிலைக்கும். சுவாமிகள் அவர்களை வீடியோ கால் மூலமா தொடர்பு கொண்டு நம்மளுடைய ஜாதகங்கள் தொடர்பான ஆலோசனைகள், கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க 9052233300 மற்றும் 9840008637 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். இந்த முறை கார்த்திகை, மார்கழி மற்றும் தை அமாவாசை வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் கொடுக்கிறதா சுவாமிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாதகமலத்துடன் ஜெய் பிரத்யங்கரா தாயத்து, ஜெய் பிரத்யங்கரா காயின் மற்றும் குபேரலட்சுமி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட நாணயமும் கொடுக்கிறாங்க. இந்த பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே அதற்கான பதிவுகளை இப்பத்திலிருந்தே செய்து கொள்ளலாம். வரக்கூடிய 12 வரக்கூடிய மார்கழி அமாவாசையில் அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான முன்பதிவுகளை இப்பத்திலிருந்தே செய்து கொள்ளலாம். வரக்கூடிய 6 அஷ்டமி நடுநிசி ஹோமமும், 11 சண்டி ஹோமமும் நம்மளுடைய பீடத்தில் நடைபெற இருக்கு. இதுல கலந்துகிட்டு அதற்கான சங்கல்பங்கள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய பீடத்துல கூட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம கலந்துகிட்டு சுவாமிகள் அவர்களிடம் நம்மளுடைய கேள்விகள், சந்தேகங்கள் இது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பையும் சுவாமிகள் அவர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதையும் அடியார்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
தொடர்ந்து நம்ம பேசலாம் சுவாமி. இப்ப வந்து எண்ணெய்கள் வந்து நீங்க அறிமுகப்படுத்தி கொடுத்திருக்கீங்க சுவாமி, அதாவது இத்தனை மாதங்கள்ல இந்த எண்ணெய்களை பயன்படுத்தி அதுல இருந்து வந்து அவ்வளவு நன்மைகள் வந்து எல்லா அடியார்களுக்குமே வந்து கிடைத்திருக்கு. அதை பத்தி பகிர்ந்துக்கணும்னு நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து விருப்பப்படுறாங்க, ஆனா வந்து எல்லாருக்கான வாய்ப்புகளையும் வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்மளால கொடுக்க முடியல. இப்ப நீங்க ஏற்படுத்தி கொடுத்த அந்த எண்ணெய்கள் பத்தி சொல்லிடுங்க. நிச்சயமா, மொத்தம் 4 எண்ணெய்கள் இருக்குமா, அந்த 4 எண்ணெய்கள்ல வந்து அம்பாளுடைய சக்தியை பெறுவதற்கு ஜெய் தெய்வ சக்தி எண்ணெய். வீட்டில் நமக்கு குலதெய்வ சக்தி இல்லாமல் இருக்கும், வீட்டில் செய்வினை பிள்ளி சூன்யம் ஏவல் தொந்தரவுகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள், வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருப்போம். அந்த நிம்மதி பெறுவதற்கு, தெய்வ சக்தியை பெறுவதற்கும், நம்மளுடைய குலதெய்வ சக்தியை பெறுவதற்கும் ஜெய் தெய்வ சக்தி எண்ணெயை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை வெளியேற்றி தெய்வ சக்தியை நிலைநிறுத்தும். இதுதான் ஜெய் தெய்வ சக்தி எண்ணெய். இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. ஆனால் 21 ராகுகால பூஜை செய்து உணர்ந்து தான் வாங்கணும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கிடையாது. அடுத்தது ஜெய் சர்வமங்களா எண்ணெய். இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய் வீட்டில் சர்வ மங்களத்தையும் கொடுத்துரும், வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்கணும். வீட்டில் அந்த பூமியில் பஞ்சபூத சாபங்கள், பஞ்சபூத தோஷங்கள் இருக்கும், பஞ்சபூத சக்தி நிலையாக இருக்காது, அதை நிலைப்பெறச் செய்து அளவு செய்து அந்த அளவு இல்லாமல் இருக்கும், அதனால தான் குறைபாடுகள் இருக்கும். இந்த பஞ்சபூத சக்திகள் குறைபாடுகளால் தான் வியாதிகள் பெருகும், வீட்டில் சண்டை சச்சரவு வரும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது, இந்த பூமியில் இருக்கும் இதெல்லாம் அதை அனைத்தும் மாற்றக்கூடிய சக்தி ஜெய் சர்வமங்களா எண்ணெய்க்கு உண்டு. வீட்டில் சர்வ மங்களத்தையும் கொடுத்துருவா, கடன் பிரச்சனையில் முக்கியமாக தீர்த்து கொடுத்துருவா, கணவன் மனைவி அந்யோன்யத்தை கொடுத்துருவா, கணவன் மனைவி அந்யோன்யம், பிள்ளைகள் அந்யோன்யம், அக்கம் பக்கத்தினரோடு சண்டை சச்சரவு இதெல்லாம் நீக்கி சர்வ மங்களத்தையும் உண்டாக்கக்கூடிய எண்ணெய் ஜெய் சர்வமங்களா எண்ணெய். அதை எப்படி பயன்படுத்தணும் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு கேளுங்க, உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த 2 எண்ணெய் வீட்டிற்குமா. அடுத்து நமக்கு 2 எண்ணெய் கொடுத்துருக்கோம். 1 ஜெய் பஞ்சபூத சக்தி எண்ணெய். இந்த ஜெய் பஞ்சபூத சக்தி எண்ணெய் நம் தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளின் குறைபாடுகளை நீக்கி ஒரு மனிதனுக்கு தேவையான சக்தியை கொடுத்து அந்த குறைபாடுகள் நீங்கினாலே அவனுக்கு மன அழுத்தம் இல்லாமல் போயிடும், மன குறைகள் இல்லாமல் போயிடும், கவலையால் தூக்கம் வராமல் இருக்கும். நிறைய பேர் தூக்கமின்மை, அந்த தூக்கமின்மையினால் தான் வியாதிகள் நிறைய வருது. அதனால் அந்த தூக்கமின்மையை சரி பண்ணி கொடுத்துருவா. நிறைய பேருக்கு தற்கொலை மனப்பான்மை, அந்த தற்கொலை மனப்பான்மை இல்லாமல் செய்திருந்தேன். அதனால் ஜெய் பஞ்சபூத சக்தியை பயன்படுத்தி நம்ம உடம்பில் கரெக்டாக அந்த பஞ்சபூத சக்தியை பெறுவதற்கு இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு வாங்க. அது உங்களை ஒரு முழு சக்தி பெற்ற மனிதனாக மாற்றும். அப்புறம் இது அடுத்தது ஜெய் தேக பாதுகாப்பு எண்ணெய். இந்த தேக பாதுகாப்பு எண்ணெய் என்பது நம் தேகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும், தேகத்துக்கு தேவையான நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்திகள் குறை இருக்கிறதுனால தான் எல்லா விதமான வியாதிகளும், அதுவும் இந்த கொரோனா வைரஸ் மாதிரி நிறைய பரவுது இல்லையா, அந்த வியாதி இந்த காலத்தில் இல்லை எல்லா காலத்தையும் இந்த மாதிரி பரவக்கூடிய வியாதிகள் வரும், இன்னும் வியாதிகள் பெருகிக்கிட்டே தான் இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு. ஏன்னா பஞ்சாங்கில் அதான் சொல்லப்படும், நான் சொல்லலை, எல்லாரும் நான் இப்போ சொல்லிட்டேன், அப்போ சொல்லிட்டேன், வியாதியை முன்கூட்டியே சொல்லிட்டேன், அனைத்தும் பஞ்சாங்கம் கணிக்கும் போது சொல்லப்படுகின்ற விஷயம். அதனால தான் நான் சொன்னேன்னு என்றைக்குமே அங்கேயுமே சொல்கிறதில்ல. அம்பாள் நமக்கு சொல்கிறது அனைத்தும் சொல்லிட முடியாது, புரியுது. அவள் எப்பயுமே சொல்லுவாள் ஜாக்கிரதையாக இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் சொல்லுவாள். எல்லாமே உலகத்தில் சொன்னோம்னா முன்கூட்டியே வருவதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அன்னைக்கு வாழ முடியாது. அதனால் வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி ஒன்று பிரத்திங்கிறா இருக்கா, அவளை பிடிச்சிக்கோங்க. அதனால் இந்த ஜெய் தேக பாதுகாப்பு என்னை என்ன செய்யும்னா இந்த கொரோனா போன்ற நோய் எதிர்ப்பு நோய்களுக்கு போராடக்கூடிய சக்தி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அந்த நோய் நம்மளை அண்டாமல் பாதுகாக்கும், புரியுதா. இந்த 2 எண்ணையும், ஜெய் பஞ்சபூத சக்தி எண்ணெய், ஜெய் தேக பாதுகாப்பு எண்ணெய், ரெண்டையும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நாள்பட்ட நோய், படுத்த படுக்கையாக இருக்கவங்க கூட சரியாக வராங்க. நம்ம இந்த நோய்க்கு மருந்து இல்லை, இது நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. இந்த 2 எண்ணெய் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 4 எண்ணெய்களையும் வாங்கக்கூடியவர்கள் நம்மளுடைய ராகுகால பூஜை செய்து உணர்ந்து பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே பூஜை செய்துட்டு இருக்கவங்க இப்போ வாங்கி பயன்படுத்திக்கோங்க, சரியா? கண்டிப்பா சுவாமி. இப்ப தொடர்ந்து வந்து நிறைய அடியார்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை முதல் முறை பாக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல வந்து ராகு கால பூஜையை செய்தவர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒரு முறை வந்து நேரடியாக பேசணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்காக வந்து காத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து அவங்க எல்லாருக்காகவுமே இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வந்து வீடியோ கால் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். இப்ப உங்ககிட்ட வீடியோ கால் மூலியமா தொடர்பு கொண்டு பேசணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய? நிச்சயமா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆன்லைன் வீடியோ கால் அப்பாயின்மெண்ட் இருக்குமா. இப்ப நானே உங்களோட பேசுவேன், கர்மானா என்ன, புரியுதுங்களா, ஜாதகம்னா என்ன, ராகுகால பூஜைனா என்ன, பாதகமல பூஜைனா என்ன, ஏன் ஜாதகம் ஒரு முறை பார்க்கணும், ஏன் ஜாதகம் இனிமே பார்க்கக்கூடாது, அனைத்தும் சொல்லி கொடுத்து சண்டி ஹோமம்னா என்ன, அஷ்டமி ஹோமம்னா என்ன, இதை விளக்கங்கள்லாம் கொடுத்து பரிகாரம் ஏன் செய்யணும், பரிகாரம் எப்போ செய்யணும். சில பேரால் பரிகாரம் செய்வதற்கு செலவு செய்ய முடியாது. அப்போ ஒரு முறை பார்க்கும்போது செலவில்லாத பரிகாரமும் சொல்லி தருவேன், எல்லாமே சொல்லி தருவேன். நீங்கள் தான் முடிவெடுக்கணும், பரிகாரம் செய்யணுமா, எந்த பூஜை செய்யணுமான்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு.
புரியுதா? அதை தெரிந்து கொண்டு ஒரு முறை பாருங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை உண்டு, அதுக்கு ராகுகால பூஜை செய்தவர்களுக்கு உண்டு. 21 நாள் பூஜை செய்து அதுக்கப்புறம் அதுக்குண்டான பதிவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் எல்லா விதமான விளக்கங்களும் கொடுப்பேன், முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. இப்ப இன்னும் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கூட்டு வழிபாடும் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய பீடத்துல நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அதுல கலந்துக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து ராகு கால பூஜை இருக்கலாம், இல்ல பாத கமலம்ல இருக்கலாம், எந்த பூஜையிலயாவது ஏதாவது சிறு சந்தேகங்கள் இருக்கலாம், அதவங்க கிட்ட வந்து நேரடியாக கேட்டு ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுக்கறீங்க. இதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது ஜெய்பிரத்திங்கிறார் தினசரி ராகுகால பூஜை. இந்த ராகுகால பூஜையை அம்பாள் எனக்கு சொல்லி என் மூலமாக உலகமெங்கும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ராகுகால பூஜை என்பது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை கோயில்களில் செய்யறது. ஆனால் தினசரி ஜெய்பிரத்திங்கிற ராகுகால பூஜையை அடியேன் மூலமாகத்தான் இந்த உலகுக்கு கொடுக்க சொன்னான். அதுக்கு முன்னாடி யாரும் கொடுக்கல. இது எல்லாருக்கும் தெரியும், உலகம் எங்கும் செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரத்திங்கிறாவை எளிமையாக வீட்டில் வைத்து வழிபடலாம்னு என் மூலமாக உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கா. அதுக்கு முன்னாடி பிரத்திங்கிற வீட்டில் யாரும் வச்சுக்க மாட்டானு, உக்ரமான தெய்வத்தை வீட்டில் வச்சுக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ இந்த உக்ரமான தெய்வம் இப்போ ஏன் தேவைப்படுது? இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு எதிரி இருக்குது. அது சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தினரே எதிரியாக இருக்காங்க, யாருன்னே தெரியாது. வேலை பார்க்குறோம், பார்ட்னராக இருப்பான், அவனே நமக்கு எதிரியாக இருப்பான். புரியுதா? இப்படி வேலை பார்க்குற இடத்துல எதிரிகள் இருப்பான், எங்கே இருக்கானே தெரியல. அப்போ அந்த எதிரிகளை காட்டி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த உக்ரமான தெய்வம் தான். இவளுக்கு பேர் அதர்வன பத்ரகாளி. காளிக்கெல்லாம் தலைமை காளி, அதர்வன பத்ரகாளி. நம்மளுடைய கர்மாவை காலி செய்யக்கூடிய காளி. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன், ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவளை பிடிச்சிப்பீங்க. அவளுடைய உருவம் தீயவர்களுக்குத்தான், அவளுடைய உருவம் தவறு செய்பவர்களுக்குத்தான். நம் வாழ்க்கையில நல்லது செய்யறோம், நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யறோம். நீங்கள் சிறு தவறு செய்திருந்தாலும் அதையும் மாத்தி உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய மகாசக்தி. இந்த உலகம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகத்தில் எல்லா உலகத்துக்கும் அவதான் தலைவி, அனைத்து தெய்வத்துக்கும் அவதான் சக்தி கொடுக்குறா. அப்படிப்பட்டவளை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு வாரமும், சென்ற வாரத்துல இருந்து ராகுகால கூட்டு வழிபாட்டில் ராகுகால பூஜைனா என்ன, பாதகமல பூஜைனா என்ன, எண்ணெய்கள்னா என்ன, ஏன் செஞ்சா கஷ்டம் வருது, ஏன் செஞ்ச உடனே தீருது, இதுக்குண்டான அனைத்து விளக்கங்களையும் போன வாரம் கொடுக்க சொன்னான். அது நல்லா இருந்துச்சு. அதனால இந்த வாரமும் புதுசா வரவங்க அத்தனை பேரும் வாங்க, தெரிஞ்சுக்கோங்க ராகுகால பூஜைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூட்டு வழிபாட்டில் கலந்துக்கும் போது நம்ம எல்லாரும் அவரவர்களுக்காக வேண்டாம, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காகவும் வேண்டோம். ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள், ஜெய்பிரத்திங்கிரா பீட ராகுகால பூஜித்த பக்த மகாஜன நாம், ஜெய்பிரத்திங்கிரா பீட பாதகமல பூஜித்த பக்த மகாஜன நாம், ஜெய்பிரத்திங்கிரா பீட அமாவாசை பரிகார பூஜித்த பக்த மகாஜன நாம், சக குடும்பானம்னு சொல்லிட்டு அந்நிய தேசத்தில் வாழக்கூடியவர்கள், அந்நிய தேசம்னா வெளிநாடுகள், அங்கே வாழக்கூடிய நம்மளுடைய அடியார்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், உலகம் க்ஷேமமாக இருக்கணும். இது போல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் போல நமக்கு எது வந்தாலும் அம்மா நீ இருந்தால் நான் காப்பாற்றிப்போம், நீ இருந்தால் எங்களை காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை வைக்கக்கூடிய இடம் தான் கூட்டு வழிபாடு. அந்த கூட்டு வழிபாடில் நீங்கள் கலந்துக்கும் போது உங்களுடைய குறைகளை என்னிடம் வந்து பேசும்போது இதுக்கு பதில் இதை செய்யுங்கம்மா, இப்படி செய்யுங்கம்மான்னு சொல்லி தருவேன். அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குது. ஆனால் 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ளே வாங்க, அப்போ தான் முழுமையாக ஸ்பீச் கேட்க முடியும். 4:30 to 6 மணிக்குள்ளே பூஜை நடக்கும். இந்த பூஜையை எப்படி செய்யணும், அம்பாள்கிட்ட எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு எல்லாமே சொல்லி தருவேன். பூஜையை முடித்து அவ உங்கள் கூட வர்றதை நீங்கள் உணருவீங்க. அன்று இரவு ராத்திரியில் தூங்கும்போது உங்கள்கிட்ட வந்து பேசுவா, கனவுல வந்து பேசுவா, நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களா ஆட்டோவில் போகிறீங்களா பக்கத்தில் உட்காந்துருப்பா, மடி மேலே குழந்தையாக உட்காந்துருப்பா. ஒரு அற்புதமான சக்தி. இதற்கு நீங்கள் தவம் செய்ய வேண்டாம், 48 நாள் காட்டில் போய் பூஜை செய்ய வேண்டாம், வீட்டில் பூஜை செய்யுங்க. குழந்தை குட்டியை விட்டுட்டு சாமியார் ஆக வேண்டாம், வீட்லேயே இருந்து பூஜை பண்ணுங்கள். உங்கள் கூடவே தான் இருப்பா, எங்கும் விட்டுட்டு ஓட வேண்டாம், உங்களோடு அவ இருப்பா. எந்த கடுமையான பூஜையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அதை தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டு உங்களுக்கு எந்த வாரம் முடியுமோ அந்த வாரம் கலந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. புதுசாக வரவங்க, ஏற்கனவே வந்திருக்கவங்க, ராகுகால பூஜை செய்கிறவங்க, பாதகமல பூஜை செய்கிறவங்க எல்லாருக்கும் சிரமம் இல்லாமல் ஒன்றும் மனிதனாக பிறந்தாலே சிரமம், சிரமம் இருக்கும். அந்த சிரமத்தை எளிமையாக மாற்றக்கூடிய சக்தி தான் நம்மளுடைய அன்னை ஜெய்பிரத்திங்கிறா. அவளை பிடிங்கள், அவள் பாதம் சரணாகதி அடையுங்கள். முடிந்தவர்கள் பீடத்தில் நடக்கக்கூடிய ராகுகால பூஜை கூட்டு வழிபாடு, அஷ்டமி நடுநிசி ஹோமம், மாதந்தோறும் நடக்கக்கூடிய அமாவாசை முன்தினம் சண்டி ஹோமம், இந்த 3 பூஜைகளில் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை
பௌர்ணமி ராகுகால கூட்டு வழிபாடு இருக்கு, புரியுதுங்களா? அதுல கலந்துக்கோங்க, எது முடியுமோ அதுல கலந்துக்கோங்க, தெரிந்து கொள்ளுங்கள். பூஜை முறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போங்க. எல்லாரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறணும். அம்பாள் கூட இருந்து உங்களை வழி நடத்துவாள். சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க, பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்பவே நிச்சயமா எல்லோரும் அம்பாளின் சக்தியை பிடித்து எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரதிங்கிரே, ஜெய் ஜெய் பிரதிங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க, பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். சுவாமிகள் அவர்களிடம் வீடியோ கால் மூலமா தொடர்பு கொண்டு நம்மளுடைய ஜாதகங்கள் தொடர்பான ஆலோசனைகள், கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க 9002523300 மற்றும் 9840003763 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். இந்த முறை கார்த்திகை, மார்கழி மற்றும் தை என மூன்று அமாவாசைகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் கொடுக்கிறதா சுவாமிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாத கமலத்துடன் ஜெய் பிரதங்கரா தாயத்து, ஜெய் பிரதங்கரா காயின் மற்றும் குபேர லட்சுமி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட நாணயமும் கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பாத கமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே அதற்கான பதிவுகளை இன்றிலிருந்தே செய்து கொள்ளலாம். வரக்கூடிய ஜனவரி 12 வரக்கூடிய மார்கழி அமாவாசையில் அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை இப்பத்திலிருந்தே செய்து கொள்ளலாம். இந்த முறை வருகிற 6 நம்மளுடைய பீடத்தில் அஷ்டமி நடுநிசி ஹோமமும், 11 சண்டி ஹோமமும் நடைபெற இருக்கு. இதுல கலந்து கொண்டு இதற்கான சங்கல்பங்கள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். நம்மளுடைய பீடத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இதுல நம்ம கலந்துகிட்டு நம்மளுடைய கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாமே சுவாமிகள் அவர்களிடம் நேரடியாக நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பையும் சுவாமிகள் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதையும் அடியார்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் நிறைய கூடுதல் தகவல்கள் எல்லாமே ஜெய் பிரதங்கரா டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. அதுல ஃபாலோ செய்து இன்னும் ராகுகால பூஜை, பாதகமலம் மற்றும் எல்லா பூஜை முறைகள் பற்றின கேள்விகள், சந்தேகங்கள் இது எல்லாமே இருக்கிறவங்க ஜெய் பிரதங்கரா டிவி யூடியூப் சேனல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தற்கால சூழ்நிலையில் சுவாமிகளுடன் காணொளி மூலம் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள், உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்யும் புகைப்படம் எடுத்து 9840086373 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். அமாவாசை பரிகார பூஜை வரும் ஜனவரி 12 மார்கழி அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. தொலைபேசி எண் 044-420-24647, செல் 9025233300, வாட்ஸ்அப் எண் 9840008673, அலுவலகம் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் ஆலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 17.